களம் 40-40 யார் உங்கள் எம்பி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஹாய் கார்த்தி. ஐயா வணக்கம். ஹாய் ராஜேஷ் சார், வணக்கம் சார். என்ன இன்னைக்கு நாகை தொகுதியை எடுத்த உடனே? ஆமாம் சார். பேரை படிச்சிருவா? வேமா படிச்சிருங்க சார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செல்வராஜ், அதிமுக சுர்ஜித் சங்கர், பாஜக ரமேஷ், நாம் தமிழர் கட்சி கார்த்தியா. இனி நீ ஸ்டார்ட் பண்ணு. இப்போ இந்த நாகை தொகுதியை பொறுத்திருக்க முக்கியமாக ரெண்டு விஷயம் உள்ள பொறுத்து முன்னாடி சொல்லு நினைக்கிறேன் சார். தமிழ்நாட்டிலேயே குறைவான வேட்பாளர்கள் இந்த தொகுதியில் நான் போட்டியிட ஆசைப்படுறேன்னு கம்மியாக பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே நாகையில் தான். அதிகம் வந்து கரூரில் 54 பேர், இங்கே வெறும் 9 பேர் தான். வெறும் 9 பேர் தான் நாகை தொகுதியில். சரியான டேட்டாவா இருக்கு? சீக்கிரம் முடிஞ்சிடும் அதெல்லாம். அப்படியே அதெல்லாம் போகாது, சிம்பிளா முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் அறிவிச்சிருவாங்க ரிசல்ட். அதே மாதிரி நம்ம தொகுதியை பத்தி பிரச்சாரங்கள் விசாரிச்சப்போ நான் பல இடங்கள்ல சொன்னேன் சார், இங்க முக்கோண போட்டி இருக்கும் சார், இங்க இவங்க இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் கொடூரமான போட்டி இருக்கும் சார். நாகை தொகுதியை பொறுத்தவரை டோட்டலா ஒரு ஒன் சைடு அப்படிங்கிறாங்க. அது எந்த கட்சியில கூட 9 கோண போட்டி நீ சொல்ல போறேன்னு இல்லையா? சரி சரி. ஸோ இப்படி அப்படியா இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க சார். இப்போ இதுல வந்து ஒவ்வொரு வேட்பாளரும் நம்ம பாத்திரலாம் சார். இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் செல்வராஜன் பவர் போட்டி ஏற்கனவே அங்க சிட்டிங் எம்பியாக இருந்தவரும் செல்வராஜ் தான். பதவி காலம் இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன ரிசல்ட் வர வரைக்கும். அதனால அவர் மறைந்து விட்டார் சில நாட்கள். போன வாரம் இறந்து போயிட்டார் சார். செட்டிங் எம்பியா இருந்த செல்வர் இவர் அதே பெயரை கொண்டவர், அதே கட்சியில் இருக்கக்கூடியவர், நிறைய போராட்டங்கள் செய்யக்கூடியவர், மக்கள் நல போராட்டங்கள். செல்வராஜ் அவர் போட்டியிடுறாரு நாகை தொகுதியில. கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டாலும் வழக்கம் போலவே திமுக தான் அதிக அளவில் தூக்கி சுமக்கிறது. அப்படின்னு எதுக்கு உனக்கு ஒரு கருத்து சொல்ல விடுவானேன்னு ராஜேஷ் சொல்லிட்டாப்ல அண்ணங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு. அந்த மாதிரி மற்ற கட்சியினர் செஞ்சதை விட திமுக காரங்க அவ்வளோ இறங்கி வேலை பார்த்தா சொல்றாங்க சார். அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சர் ரகுபதி, அவர் வந்து நம்ம இதுக்கு வந்து பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாரு. அப்படியா? ரகுபதி அவர் வந்து அங்க தீவிரமா வேலை பார்த்திருக்காரு. மத்தபடி மாவட்ட செயலாளர் நாகை தொகுதிக்கா புதுக்கோட்டைக்கு தான் தொகுதியை எல்லாம் பண்ணிட்டாங்களா? 2009 மறுசேமிப்புல. சரி சரி. அதனால நீங்க ரெண்டு பேரும் சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயிலாடுதுறைக்கு ஒரு மினிஸ்டரையும் அந்த பக்கம் நாகப்பட்டினத்துக்கு ஒரு மினிஸ்டரையும் பார்சல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எப்ப தொகுதி வருதோ நீங்க அப்போ வந்து வேலை பார்த்துட்டாங்களா? சரி சரி. அந்த மாதிரி இறங்கி தீவிரமா வேலை பார்த்திருக்காங்க சார். இப்ப அதுல கூட்டணி கட்சி, அதே மாதிரி விடுதலை சிறுத்தை ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், எல்லாருமே முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு பனிப்போர் இவருக்கு எனக்கு ஆகாது அந்த மாதிரி எல்லாம் நாகை தொகுதியில திமுக கூட்டணியில் இருந்ததாக தெரியவில்லை. நல்லாவே வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித் சங்கர் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. 3 மாசத்துக்கு முன்னாடி தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்தாருன்னு சொல்றாங்க. அதிமுகவுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வரவு. அவருக்கு சீட் நீ சொன்னது கரெக்ட். 3 மாசம்ங்கறதே சீனியர் தான் சார். சீனியர். 3 மாசம் சீனியர். 3 மாசம்ங்கறதே சீனியர் தான். அப்படி தான் தேடி போட்டுருக்காங்க ஆடிமகாள் வேட்பாளர்ல. இங்க தேடி எங்க போறாங்க? இவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இது வச்சிருந்தாங்க. அதுல வந்து அவங்க வந்தாங்க. அவங்கெல்லாம் பிடிச்ச மாவட்ட செயலாளர் அது எடப்பாடி ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காரு, முக்கியமான மாவட்ட செயலாளர்கள், மூத்த நிர்வாகிகள், மூத்த முன்னாள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இவங்க எல்லாம் திருதுன்னு முடிச்சுட்டு இருந்தாங்க. என்ன பண்றது, இவர் வேற இப்படி கேட்டாரு என்ன பண்றது, டக்கு டக்குன்னு இங்க வந்தவன எப்பா பாப்பா உடனே தான் தேடிக்கிட்டு இருந்தீங்க. அப்பா எல்லாம் ஆடு பிடிச்சிருக்கீங்க. அப்படியா? ஆளுக்கு ஒரு ஆடு. எப்பா மோனே அக்ராசு பாப்பா உன்னே தப்பா தேடிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடைச்சவர் தான் இந்த சுர்ஜித் சங்கரா. ஆமா. சரி சரி. ஸோ இப்போ அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 முன்னாள் அமைச்சர்கள், ஓஎஸ் மணியன் அவர்களுக்கும் தொகுதி வருது, திரு காமராஜ் உணவுத்துறை அமைச்சராக இருந்தவர் அவருக்கும் பார்த்தீங்கன்னா தொகுதி வருது. ரெண்டு பேருக்கும் ஆகாது, நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் வேலையை பார்த்ததாகவும் அவர் ஒரு பக்கம் வேலையை பார்த்ததாகவும் வேலையை பார்க்கறதுனா வேட்பாளருக்கு ஆதரவாவா? சரி. வேட்பாளரும் ஒரு பக்கம் வேலை பார்த்து வேலை பார்த்துருக்காரு. ஸோ தனியாக ஒரு பக்கம் பார்த்துருந்தாரு. ஆனாலும் ஓஎஸ் மணியன் கொஞ்சம் இறங்கி நல்லா வேலை பார்த்தாரு அப்படின்றாங்க. ஏன்னா அவர் அந்த தொகுதிக்கு வந்து ஒரு பொறுப்பு இதுவாக இருந்திருக்காரு. சரி. காமராஜ் அவர்கள் திருவாரூர் பக்கம் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்துருக்காரு. இருந்தாலும் திமுக பக்கம் இருந்த அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பு, ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு சுமூகமாக போகிறது, அந்த மாதிரி ஒரு இணக்கமாக வந்து அதிமுக நாகை தொகுதியில் செயல்படவில்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரிப்போர்ட் தராங்க. பாஜக சார்பில் பார்த்தீங்கன்னா ரமேஷ் என்பவர் போட்டியிட்டார் சார். ஆரம்பத்துலேருந்து பிரச்சாரம் ஒழுங்காக பண்ணவே இல்லை, கடைசி சில நாட்கள் தான் கொஞ்சம் இறங்கி பண்ணதாக சொல்லி சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ஏகப்பட்ட உட்கட்சி மோதல்கள்லாம், மாவட்ட தலைவருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் ஆகாதான், ஒன்றிய செயலாளருக்கும் ஆகாதான், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். அந்த உட்கட்சி பஞ்சாயத்தை சால்வ் பண்ணி வேட்பாளர் இவங்களை கூட்டிகிட்டு போகிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. அதில் எதிர்கட்சி விஷயங்கள்லாம் விமர்சனம் பண்ணுறதுக்கெலாம் டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே கூட்டணிகளுக்கு ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள், அமமுக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள், இவங்க எல்லாமும் பெருசா வந்து ஒருங்கிணைப்பில் பெருசா இருக்கு, இவங்க எல்லாமும் பெருசா வேலை பார்க்கல அப்படின்றாங்க. ஆனாலும் அதே நேரத்தில் திரு ஜான் பாண்டியன் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், இவருக்கு நல்லா சப்போர்ட் பிஜேபி
அங்க அவங்களுக்கு செல்வாக்கு செல்வாக்கு அங்க ஒரு சில பகுதிகளில் நல்ல செல்வாக்கு இருந்ததா சொல்றாங்க. அவங்க இறங்கி நாகை தொகுதியில வேலை பார்த்ததா சொல்றாங்க சார். நாம் தமிழர் கட்சி சார்பில் பொறியாளர் கார்த்திகா என்பவர் போட்டியிட்டார். அவங்க கோவை தொகுதியிலிருந்து இங்க வந்து போட்டியிடுறதா சொல்லி சொல்றாங்க. இவங்களுடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ எல்லாம் இரண்டாம் பட்சம் தான். முதல்ல கம்யூனிஸ்ட் தான் குறி வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் எல்லாம் வந்து தொடர்ச்சியா வந்து நாகை தொகுதியில போட்டிடுறாங்க. இந்த நாகை தொகுதி என்ன வளர்ச்சியை கண்டிருக்கு, கம்யூனிஸ்ட் எல்லாம் முன்னிருந்த மாதிரியா இப்ப இருக்கிறாங்க, எல்லாம் வந்து திமுகவோ இல்ல மற்ற கட்சிகளுக்கு ஆடிலையா போறாங்க. அதானே அவங்க சொன்ன பிரச்சாரத்தை நான் கோவப்பட்டா எப்படி அவங்க ஆடிக்காரலையா போய்கிட்டு இருக்காங்க. கீழ் தஞ்சைங்கிறது கம்யூனிஸ்டோட முக்கியமான கோட்டை வரலாறு சார். அப்படி அதாவது கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் வந்து அந்த டெல்டா பகுதியில் இருந்தால் கூட அந்த கீழ்த்தஞ்சிங்கிறது முழுக்க முழுக்க கம்யூனிஸ்டுகளோட இடம் வந்திருக்கு. நாகை தொகுதி வந்து ஏதோ தொகுதி ஒதுக்கணுங்கிறதுக்காக ரெண்டு கட்சிகளுமே திமுக அதிமுக ரெண்டு பேருமே சரி ஏதோ தொகுதி ஒதுக்கணுங்கிறதுக்காக கம்யூனிஸ்ட்கள் கொடுக்கறதில்ல. கம்யூனிஸ்ட்களுக்கு வந்து வேறு ஒன்றிய இடம் அது. அதாவது நம்ம அப்படி சாதாரணமாக கூட சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது. சவுக்கடியும் சாணிப்பாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட இடமாக இருந்த கீழத்தஞ்சையை சமூக ரீதியில் மீட்டெடுத்ததில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெரும்பங்குண்டு ரொம்ப மிக முக்கியமான தலைவர்கள்லாம் அங்கே பணியாற்றி இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். அது அவங்க ஆடிக்காரில் போகிறாங்க அதுக்கு போல் சொல்லு. இல்லை இல்லை அப்படின்னு கிடையாது, அவங்க சொன்னதை சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரு பெரிய வாக்குவாதமாக மாறி ஒரு இடத்துல வந்து அடிதடி கை கலப்பை நாம் தமிழர் வர்சஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கைகலப்பே நடந்திருக்கு நாகையில். நீங்கள் என்ன வந்து எங்களை வந்து தரக்குறை விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சுவாரஸ்ய சம்பவங்கள்லாம் நடந்து முடிந்து பிரச்சாரம் ஒரு பாகமாக முடிந்திருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் வந்து எவ்வளோங்க பணம் கொடுத்தாங்க ஓட்டுக்கு அப்படின்னா மக்கள் வடிவேல் மாதிரி ரெண்டு பாக்கெட் அப்படி தான் எடுத்துக்காங்க. ஒன்றும் இல்லைங்க கொடுப்பதற்கு இதயத்தை தவிர ஒன்றும் இல்லை. சரி அடுத்து என்ன கார்த்தி, தஞ்சை தொகுதி. ஆமாம் சார், திமுக வேட்பாளர் முரசொலியா. எழில்மிகு தஞ்சை சார். எழில்மிகு தஞ்சை உங்கள் ஊர் ஏண்டா. அப்புறம் பாஜக முருகானந்தன், தேமுதிக சிவனேசன், நாம் தமிழர் ஹுமாயின் கபீர். இவர் தானே அந்த வயலில் இறங்கி நாற்று நட்டு பாட்டெல்லாம் படிக்கிட்டு. ஆமாம் ஆமாம். சரி சொல்லு. தஞ்சை தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார் வழக்கம் போல் அதிமுக வந்து இந்த தடவையும் கழட்டி விட்டாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கொடுத்தாங்க. என்ன கழட்டி விட்டாங்கன்ற? ஆமாம் ஒரு விதத்தில் அப்படிதான். சரி சரி. இந்த தடவை வந்து தேமுதிக கொடுத்துட்டாங்க. ஓ கேட்கலனாலும் கொடுப்போம்ல அப்படின்னு ஒரு சில தொகுதி வச்சுருப்பாங்க. ஏன் வந்து ஒரே விஷயம் சார், சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஏன் வந்து திமுகவை தவிர பெரிய கட்சிகள் அங்கே யாரும் வளர முடியல, மற்ற கட்சிகள் அதிமுக உட்பட கட்சிகள் வளர முடியல அப்படின்னா திமுகவிற்கு எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் திமுகவில் இன்னொரு அணி செய்யும். அவர் ரெண்டு கோஷ்டி பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப்பாக இருப்பாங்க. அதனால மூணாவது இன்னொரு கோஷ்டி உருவாகவே இல்லை. ஆளுங்கட்சி வேலை எதிர்கட்சி வேலை ஒரே கட்சி பார்த்துருது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன, எலெக்ஷன்னா ஒன்றா வேலை வைப்பாங்க. அது வேற தேர்தல்லாம் ஒன்றுன்றாங்க. ஆனால் அந்த முரண்பாடு அப்படிலேருந்தே இருக்குது. ஓரளவு அதிமுக வந்து வைத்தியலிங்கம் இருந்த வரைக்கும் கொஞ்சம் எதிர்த்துருந்தாங்க சார். இப்போ கூட ஒட்டநாடு தொகுதி மட்டும்தான் வைத்தியலிங்கம், பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுக தான். அந்த ஆறு தொகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டநாடு தொகுதி மட்டும்தான் வைத்தியலிங்கம். இப்போ முரசொலின்னு ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க இல்லையா, இவர் தென்னங்குடி பகுதியை சேர்ந்தவர், திருவையாறு தொகுதி. எப்போதுமே சரி, நீங்கள் தஞ்சை திமுகனாலும் சரி அதிமுகனாலும் சரி தேமுதிக வந்தாலும் சரி மதிமுக வந்தாலும் சரி எல்லா கட்சிகளோட ஒட்டுமொத்த மாவட்டத்தோட அரசியல்னா ஒரே தொகுதி ஒருத்தநாட்டை உள்ளடக்கியாக தான் இருக்கும். எல்லா கட்சியோட தலைவர்களும் அங்கேயிருந்து தான் இருப்பாங்க. மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. அதை மொதல் உடச்சி வெளியில் வந்து துரை சந்திரசேகர். இப்போ அஞ்சாவது முறையாக எம்எல்ஏவாக இருக்கா இருந்தீங்களா, சிவாஜி கணேசனை தோக்கடிச்ச துரை சந்திரசேகர் இருக்கார் இல்லையா, அவர் தான் திருவையாறு பகுதியை சேர்ந்தவர். அவர் தான் இதை உடச்சி வெளியில் கொண்டு வந்து தஞ்சை நகரத்துக்கும் திருவையாறு உட்பட்ட இடங்களுக்கும் உள்ள அதிகாரத்தை வந்து அவர் முதல் மனிதராக அவர் தான் இருந்தார். அதுக்கு முன்னாடி பெரிய சாத்தியமே இல்லை. அந்த ஒட்டுமொத்த மாவட்டமே ஒரே தொகுதிக்கு உட்பட்ட அதிகாரத்தை நோக்கி தான் இருக்கும், அது எந்த கட்சியாக இருந்தாலும். இப்போ தேமுதிக சார்பில் நிற்கிற சிவனேசன் கூட ஒரு ஒருத்தநாட்டு பகுதியை சேர்ந்தவர் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா துரை சந்திரசேகர் மாவட்ட செயலாளர் அவரோட உழைப்பு தான் கிட்டத்தட்ட தேர்தல் தேதியை அறிவித்ததுலேருந்து வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வேலையை தங்கிட்டார், தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காரு. முக்கியமாக தஞ்சாவூருக்கு முக்கியமான பிரச்சனைகள், தஞ்சை மாவட்டத்தில் இருக்க முக்கியமான பிரச்சனைகள் வந்து இந்த மூன்று ஆண்டு காலத்தில் அவர்களை பண்ணிட்டாங்க திமுக அரசு. அதை சொல்லி தான் வாக்கு கேட்டாங்க இவங்க வந்து, நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் இதை இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம்னு சொல்ல. இவங்க என்ன பண்ணாங்களோ குறிப்பாக வந்து அந்த நிறைய பாலங்கள் அமைக்கிற பணி இதெல்லாம் செஞ்சு முடித்தாங்க. முடித்ததை வச்சு தான் ஓட்டு கேட்டாங்க. முரசொலிங்கிறது பெரிய கேண்டிடேட் இல்லை சார், ஒன்றிய செயலாளர் தான் சார் அவர். சரி சரி. அவர் ஒன்றிய செயலாளர் தான். அவர் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் தஞ்சையில் யாருமே எளிதாக இருக்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது. அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் தஞ்சையில் பெரிய போட்டி இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா பழனி மாணிக்கம் ஆறு தடவை வந்து தஞ்சையில்
வெற்றி பெற்றவர். எம்பியா தொகுதி வந்து 6 முறை வெற்றி, டிஆர் பாலுவே தோத்து போனார், பழனிமாணிக்கம் வெற்றி பெற்றார். ஆனால் அவரும் இந்த வாய்ப்பு கேட்டிருந்தாரு. அதே போல் அங்கே துணை மேயராக இருக்கக்கூடிய அஞ்சுகம் பூபதி அவங்களும் இந்த வாய்ப்பு கேட்டிருந்தாங்க எம்பிக்கு நிற்கிறதுக்கு. ஆனால் அதெல்லாம் மீறி வந்து முரசொலி கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் வந்து துரைசந்திர சேகர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இருந்தாலும் கூட நான் எதுக்கு இந்த ஒத்துமையை வேலை பார்ப்பாங்கன்னு சொன்னால், இதுக்கு அதிகமாக வேலை பார்த்தது யாருன்னா அந்த அஞ்சுகம் பூபதியும் பழனிமாணிக்கமும். ஓ, அவங்களுக்கு சீட் கிடைக்கலன்னா கூட தனித்தகுதியாக தொகுதி பிரித்து வேலை பார்த்தாங்க. அஞ்சுகம் பூபதியெல்லாம் வந்து இன்னொரு தொகுதி பொறுப்பாளர், விராலிமலை பொறுப்பாளர். ஆனால் இருந்தாலும் கூட அங்கே இருந்துட்டு வந்து இங்கே தான் ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க. எவ்வளோ கோஷ்டி பிரச்சனை இருந்தால் கூட இந்த வெற்றிங்கிறதுல திமுக எல்லாம் ஒரு நுனியில் நின்றுறாங்க. பழனிமாணிக்கெல்லாம் பார்த்தா வேட்பாளர் இல்லாமல் தனியாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இல்லை, பொறுப்பு அமைச்சர் அன்பில் தான் சார், பொறுப்பு அமைச்சர் தான் அன்பில் தான். ஆனால் அவர் இல்லாமலும் கூட இங்கே பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அவர் வந்து நேரடியாக வந்து அங்கே திருச்சிலையும் வேலை பார்த்தார், பிரிவைக்கோக்கும் ஒரு வருஷம் வேலை பார்க்குறாரு. இங்கேயும் பொறுப்பு அமைச்சராகவசம் இங்கேயும் வந்து வேலை பார்த்தார். கிட்டத்தட்ட வேட்பாளர் வந்து அமைச்சர் கூட தான் சுற்றிட்டு இருந்தார், அந்தளவுக்கு வேலை பார்த்தாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூரை பற்றி தெரியும் அவங்களுக்கு, வீட்டுக்கு வீடு எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தெரியும். அதனால் அந்த பண்ண சிறப்பாக இருந்தாங்க. சிவனேசன் சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து தேமுதிக வேட்பாளர், அதிமுக. அதிமுக வந்து இந்த தடவை தேமுதிக வந்து இந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்களா, தேமுதிகவிற்கு அதிமுக அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை வந்து தஞ்சாவூர் ஏற்படுத்தினுச்சு சிவனேசனுக்கு. ஒரு சாதாரண வேட்பாளர் இவருக்கு, ஆனால் அங்கே மாவட்ட செயலாளர் டாக்டர் ராமநாதன் ஒருத்தர் இருந்தார் தேமுதிக உடனே மாவட்ட செயலாளர். அவருக்கு ஏன் கொடுக்கலன்னா டாக்டர் எஸ்கேப் ஆகிட்டார், சிவனேசன் மாட்டிக்கிட்டாருன்னு. சிவனேசனுக்கு வந்து என்ன சார், ஏன் அதிமுகக்காரங்க இவ்வளோ வேலை பார்த்தாங்கன்னா, அங்கே இருக்க அதிமுக மாவட்ட செயலாளருமே உங்களுக்கு சொந்தக்காரங்க. அப்படியா? சேகர்னு சொல்லிட்டு ஒருத்தநாட்டு சேகர்னு சொல்லிட்டு அவரு மாட்ட சொல்லாரு, அவரு இவங்க சொந்தக்காரு. அப்புறம் இல்லாம அமைச்சர் காமராஜர் இருக்காரு இல்லையா, அவரு இவருக்கு சொந்தக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு குடும்ப பிரச்சாரமா பண்ணாங்க, ஃபேமிலி பிரச்சாரமா தஞ்சாவூர்ல பண்ணாங்க. அதனால அதிமுகவுக்கு வந்து இவங்களுக்கு பெரிய செல்வாக்கா இருந்துச்சு. குறிப்பா அதிமுக முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு ரிலேஷன்ஸ், சிவனேசனுக்கு சொந்தக்காரங்க. அதனால வந்து பிரச்சாரம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, டஃப் கொடுத்தாங்க. அதாவது திமுகவுக்கு இணையா கூட ஒரு சில இடங்கள்ல வந்து டஃப் கொடுத்தாங்க அவங்க, நல்லா வேலை பார்த்தாங்க கூட. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய முருகானந்தம், கருப்பு முருகானந்தம் பொதுவாக வந்து தினகரன் கட்சியை சேர்ந்தவர்கள் அமமுகவாக இருக்கட்டும், இல்லை ஓபிஎஸோட அணியை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து கருப்பு முருகானந்தம் கூட வேலை பார்த்தாங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் போகிறதுக்கெல்லாம் கூட்டம் இருந்தது. ஒரு சில இடங்களில் சுத்தமாக கூட்டமே இல்லை, ஒரு 10 பேர் 12 பேர் அந்த மாதிரி தான் தஞ்சாவூர் இருந்துச்சு. பெரிய அளவில் தஞ்சாவூர் மக்களால் அறியப்படாதவர் முருகானந்தம், அந்தளவுக்கு தெரில. நீங்கள் முரசொலியை கூட தெரியும் எல்லாருக்கும், சிவனேசனா எல்லாருக்குமே தெரியும். அந்தளவுக்கு வந்து பெரிய அளவில் அறிமுகம் இல்லாதவர், மாநில அளவில் தெரியும் முருகானந்தம் தெரியும், ஆனால் தஞ்சை மக்கள் அளவில் அந்தளவுக்கு தெரில. ஆனால் அவரும் பிரச்சாரம் செய்தார். குறிப்பாக வந்து சசிகலா இருந்த காலத்திலையும் சரி, தினகரன் இருந்த காலத்திலும் சரி, அதுக்கு முன்னாடி நடராஜன் ஐயா இருந்த காலத்திலையும் சரி, அப்போ அவ்வளோ பேர் இருந்தப்போ கூட திமுக வந்து தஞ்சையிலிருந்து பிரிக்க முடியல, இவ்வளோ பேர் இருந்த கூட. ஆனால் இவங்களெல்லாம் இல்லாத இந்த தஞ்சையை இவங்க எந்த அளவுக்கு கொண்டு போவாங்கன்னு தேர்தல் முடிவு சொல்லும். குறிப்பாக அதில் நாம் தமிழர் வேட்பாளர், அவர் மாநில பொறுப்பில் இருக்கவர், அவரும் வந்து கொஞ்சமும் சலிக்காமல் தன்னோட சக்திக்கு எந்த அளவுக்கு நம்ம வேலை பார்க்க முடியுங்கிறத அவரும் வேலை பார்த்துரு. குறிப்பாக வந்து நிறைய கிராமங்களில் போய் நேரடியாக வாக்கு சேர்த்துருக்காரு. ஏன்னா ராஜேஷ், சிவகங்கைக்கு வந்தோம்னா ரொம்ப பெரிய முக்கியமான தொகுதி போல இருக்கு, கார்த்தி சிதம்பரம், அப்புறம் பாஜக தேவநாதன் யாதவ் அதிமுக சேவியர் தாஸ் நாம் தமிழர் கட்சி எழிலரசி. நீ சொல்லு, இப்போ தமிழ்நாட்டிலே ரெண்டு தொகுதி முக்கியமான தொகுதி காங்கிரஸுக்கு, ஒன்று கரூர் இன்னொன்று சிவகங்கை. இந்த ரெண்டு தொகுதியும் ஏன் முக்கியமான தொகுதி? டஃப் கொடுத்தாங்க சார். அப்படியா? ஒரு கடிதம் எழுதினேன், என்ன எங்க வேட்பாளருக்கு சீட்டு கொடுக்காதே. அதே மாதிரி இவங்களை வளர்ச்சி வளர்ச்சி இந்த மாவட்டத்தில் அந்த வகையில் ஒற்றுமையான தொகுதியா, வளர்ச்சி வளர்ச்சி எங்க கட்சி கொடுக்காது, எங்க கட்சி கொடுக்காது, எங்க கட்சி கொடுக்காது. அப்ப யார் பாணிகளா, வேற யாருக்கு வேணாலும்? மத்திய அமைச்சர் சுதர்சன் ஆச்சியப்பன், எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கே ஆர் ராமசாமி, எக்ஸ் எம்எல்ஏ சுந்தரம், இவங்க எல்லாம் சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. என்ன கார்த்திக் சிதம்பரத்துக்கு மட்டும் சீட்டு கொடுத்துறாங்க, தீர்மானம் நிறைவேற்றி தலைமை கடிதம் அனுப்புறாங்க. அப்படி ஒரு நல்ல தொகுதி சீட்டு கிடைக்காதுன்னா, ஆனாலும் முடியலையே, கிடைக்காதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனாலும் லாபி பண்ணி கரெக்டா வாங்கிட்டாங்க கார்த்திக் சிதம்பரம். இப்ப அவருடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற தொகுதிகள் போலவே தான் இங்கும் காங்கிரஸ் வேட்பாளரை திமுக தான் தூக்கி சுமந்துள்ளது. இதுதான் வந்து இதுவா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படியா? அங்க சிவகங்கையில கூட அப்படிதானே கார்த்திய? சிவகங்கை மட்டும் விதி விளக்காதான் காங்கிரஸ்காரங்க 4 பேராவது குடி பிடிச்சிருந்தாங்க, சிவகங்கை 4 பேர் வர மாட்டேன். 4 பேர் கடிதம் எழுதினது கே ஆர் ராமசாமி எல்லாம் இங்க இருந்தா வேலை பார்க்க மாட்டாருன்னு விருதுநகர் கத்து போட்டாங்க. நீங்க அங்க போய் வேலை பாருங்க, இங்க அப்படியா? தயவு செய்து நீங்க வேலை பாருங்க, எப்படி நீ தோக்கடிச்சிரு வெளியே. நீ அதுக்கு தானடா பாத்துக்கிட்டு இருக்க, குறுகுறு
ஐயோ. ஸோ அந்த மாதிரி இப்போ இவர் மேலே சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, இவர் சிவகங்கை தொகுதி முழுவதுக்கும் எதுவுமே பண்ணவே இல்லை, ஆனால் காரைக்குடிக்கு மட்டும் தன்னுடைய சொந்த பணத்தை கூட செலவு பண்ணி பண்ணுறாரு. யாரு? கார்த்திக் சிதம்பரம். அப்படியா? காரைக்குடியில் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு, ஸ்கூல் கொண்டு வந்திருக்காரு, காலேஜ் கொண்டு வந்திருக்காரு, லா காலேஜ், அக்ரி காலேஜ், லைப்ரரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா அவரோட சொந்த ஊர், சொந்த சட்டமன்ற தொகுதிங்கிறதுனால காரைக்குடிக்கு நிறைய பண்ணுறாராம், மற்ற 5 சட்டமன்ற தொகுதியை விட்டுறாராம். இது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு. என்ன சார் பேருக்கு தான் சிவகங்கை தொகுதி, அந்த காரைக்குடி தொகுதியை மாத்திரலாம். அப்படியா? அங்கதான் எல்லா கவனமும். மாவட்டமும் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல இருந்து காரைக்குடி வரும், ஆனா அது வந்து நீங்க காரைக்குடி மாவட்டம்னு வச்சிடலாம். ஏன்னா காரைக்குடி வளர்ச்சியில சிவகங்கை 10% கூட இருக்காது. இல்ல, இவர் தானே ராகுல் காந்தி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்த்துட்டு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல படம் இருக்கா சொல்லுங்க. அவருக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. அது கூட என்னன்னா மோடியும் ராகுலையும் கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் போட்டார் பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. அதுக்கு காங்கிரஸ் காரங்க விட்டு வெளுன்னு வெளுத்தாங்க, ஆனாலும் ஒண்ணு நடக்கல. அந்த பிரசன்டேஷன் தான் சீட்டு, பத்திரிக்கை காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு, அதோட அன்பளிப்பு தான் சீட்டு. இப்ப தலைவர் ரொம்ப திட்டானா, இவங்க எதை விட திட்டிருக்காங்க, அப்ப அவனுக்கு தான்ப்பா சீட்டு அடிக்கிட்டு. அந்த மாதிரி தான். அப்படியா? இப்ப அதே மாதிரி பிஜேபி கூட்டணியில பாத்தீங்கன்னா தேவநாதன் யாதவ் அவர் முழுசா சொல்லலாம் கோச்சிப்பாரு. அப்படியா? முழுசா சொல்லலாம் கோச்சிப்பாரு. தேவநாதன் யாதவ் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க போட்டிட்டாரு. எங்க போட்டிட்டாரு? இதுல பத்து சிவகங்கையில போட்டிட்டாரு. பிரச்சாரத்தினுடைய முதல் நாள்லயே அவர் பேனா தொலைஞ்சு போச்சு, வைர பேனா. வைரப்பேனாவுக்கு இப்படி ஒரு வகையில. ஸோ அப்புறம் அப்படிதான் வந்து பெருசா யாரையுமே கூட்டணி கட்சியினரை பெருசா மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க ஹெச் ராஜாவுடைய சொந்த ஊரு. தமிழ்நாட்டிலிருக்கக்கூடிய 8 பணக்கார வேட்பாளர்கள் இவர் ஒருத்தர். அப்படியா? ஆனாலும் கூட பெருசா எதுவுமே செலவு பண்ணல அப்படிங்கிறாங்க. ஓட்டு கூட பணமே தரலையாம் அப்படிதான் சொல்றாங்க. அதிமுக சிவகங்கையில் நல்ல கேம்பெயின் பண்ணிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க சார். இது இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க குவாரினேட்டர் தான் சொல்றாங்க சார். இவர் வந்து அந்த சிவகங்கை தொகுதியிலேயே தீவிரமா இறங்கி பிரச்சாரம் பண்ண வேட்பாளர் அப்படின்னா அதிமுக வேட்பாளர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சேவியதாஸ் காலையில் அதிகாலை வந்துட்டு வரோம், மிட் நைட் வரைக்கும் உட்காந்து வேலை பார்ப்போம், அடுத்த நாள் காலையில் அதே சுறுசுறுப்போடு இறங்கி வருவாராம். இவருடைய ஆர்வத்தை பார்த்து கூட இருக்கிற கட்சிக்காரங்களாம் அவ்வளோ ஆர்வமாக இறங்கி வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சிவகங்கை அதிமுகவில் குறிப்பிட்றாங்க. ரொம்ப நல்லா அதிமுக அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே எழிலரசின்னு சொல்லிட்டு ஒரு பொறியாளர் அவங்க தான் போட்டிடுறாங்க. சீமான் அவர்களுக்கு சொந்த தொகுதியும் கூட. வேட்பாளர் மட்டும் தான் பெரிய அளவுல கூட்டம் இல்ல, பெரிய அளவுல பணம் செலவு பண்ணல, இந்த துண்டு பிரசுரம் எல்லாம் கொண்டு போய் எல்லா இடத்துலயும் சேர்க்கறது இந்த மாதிரி பெருசா பண்ணல. முழுக்க முழுக்க அண்ணனுடைய வலைவலை பேச்சுக்கள், வாட்ஸ்அப்ல வரக்கூடிய வீடியோக்கள், இது மட்டுமே இளைஞர்களிடம் சேர்ந்து பெரிய ஓட்டு சதவீதமா மாறும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஆனா இந்த வேட்பாளர் இறங்கி நல்லா பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. தொகுதி முழுக்க எந்த கட்சியும் பணம் கொடுக்க சிவகங்கையில். என்ன கார்த்தி, அடுத்து மதுரையா? அதிமுக டாக்டர் சரவணன், பாஜக ராம சீனிவாசன், சிபிஎம் வெங்கடேசன், அப்புறம் நாம் தமிழர் சத்யா தேவி. ஏன் சார் ஸ்பீட் பிரேக்? அதான் பாரு, இப்ப ஏன் ஸ்பீட் பிரேக்குன்னு தெரியும் பாரு. கூடல் மாநகரில் யாருமே கூடி வேலை பார்க்கல எந்த கட்சியிலையுமே. அப்படியா? ரெண்டு கட்சியிலுமே அப்படிதான் இருக்க. அதிமுக சரவணன் அவர் வந்து மதுரையில் எல்லா மக்களாலும் அறியப்பட்டவர். மதுரையில் போய் இயல்பாகவே தெரியும் டாக்டர் சரவணன். ஏன்னா இந்த பொலிட்டிக்கலை தாண்டி சர்வீஸ் நிறையா பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 2000 குழந்தைகளுக்கு சொந்த காசில் செயற்கை கால் கொடுத்துருக்காரு சார், சொந்த காசில், ஓன் ட்ரஸ்ட்டில். சரி சரி, பாராட்டத்தக்க பணி. இந்த அரசியல் இதுக்கெல்லாம் தாண்டி அவர் அதிமுக போனதுக்கப்புறம் வந்து ஒரு கேண்டிடேட்டை அனுக்க வச்சாங்க. அதில் வந்து அதிமுக கேண்டிடேட் அவன் ஜெயிக்கிறத வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினரே விரும்பலை. குறிப்பாக ரெண்டு பேர், ஒன்று முன்னாள் அமைச்சர் ராஜன் செல்லப்பா, செல்லூர்ராஜ், இவங்க ரெண்டு பேருமே வேலை பார்க்கல அப்படிங்கிறது தான் உண்மை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தான் கூட இருந்தாங்க. முழுக்க முழுக்க பெரிய பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாங்க சார். வெங்கடேசனை கம்பேர் பண்ணும்போது சரவணோட பிரச்சாரம் பெருசாக இருந்துச்சு.
ஏன்னா சரவணா எல்லாருக்குமே தெரியுது, மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை தொகுதியில் வந்து எல்லாருக்குமே தெரியுது, அவரை எளிதாக தெரியுது. டாக்டர் டாக்டர்ங்கிறாங்க. அந்த அந்த குறிப்பாக அந்த தொகுதி மக்களுக்கு அம்பூரா தான் நம்ம ஊசி போகிறது. அப்படியே அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து அம்பூரா தான் ஊசி போகிறதுனால எல்லாருக்குமே தெரியுது அவரை. அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் செல்லூர் ராஜும் ராஜன் சிலப்பாவும் வேலை பார்க்கல சார். வெளிப்படையாகவே வந்து காலையில் வர்றது, தலையக்காட்டு போகிறது, திருப்பி சாயந்தரம் வர்றது, அலுவலகத்துக்கு வர்றது, இந்த மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ வெளிப்படையாக விளாக்கல. ஆனால் அவங்க வேலை பார்த்தது எல்லாருமே வந்து கட்சியோட நிர்வாகிகள் தான், நிர்வாகிகள் தொண்டர்கள். அவங்க வந்து முழுக்க முழுக்க சரவணன் கூட வேலை பார்த்தாங்க. இது எப்படி இருந்துச்சுன்னா, ஆரம்பத்தில் வந்து அதிமுகவோட கை பெரிய அளவில் ஓங்கி இருந்தது. அதுக்கு காரணம் வெங்கடேசன் மேலே இருக்க அதிருப்தி. மதுரை மக்களுக்கு வெங்கடேசன் மேலே பயங்கர அதிருப்தி இருந்துச்சு. அதை நேராகவே எங்களால் பார்க்க முடிஞ்சது. நாங்கள் போன ஒரு சில பிரச்சாரங்கள்லாம் வந்து நேராகவே மக்கள் கேட்டாங்க, இவர் என்ன பண்ணார், எங்கே போனாலும் ஓட்டு கேட்குற இடத்துக்கு போயிட்டு உங்களுக்குலாம் 1000 ரூபா வந்துருச்சா, உங்களுக்குலாம் 1000 ரூபா வந்துருச்சா, பஸ்ஸில் எல்லாம் ஃப்ரீயாக போகிறீங்களா அப்படின்னாரு. அதெல்லாம் வந்துருச்சு போகிறோம், நீங்கள் எங்கே சார் வந்தீங்க இவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி நேரடியாகவே நடந்துச்சு எல்லா இடங்கள்லையும். ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு வெங்கடேசனுக்கு. அதே இடங்கள அவர் கீழே இறங்கலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். காரை விட்டு கீழே இறங்கல சார், நிறைய இடங்களில் காரை விட்டு கீழே கீழே இறங்கல. என்ன பண்ணேன்னு அவரால் சொல்ல முடியல போய். ஏன்னா நீங்கள் புக் எழுதி கதை எழுதுகிற விஷயம் இல்லை அரசியலுங்கிறது, சங்க இலக்கியங்கள் கிடையாது. ஆரம்பத்தில் அதிமுகவோட கை வந்து மதுரையில் ஓங்கியிருந்தது உண்மை தான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதிமுக கை ஓங்கியிருக்கிறது வந்து தகவல் வர அமைச்சர் மூர்த்தி, அது வரைக்கும் தேனியில் பொறுப்பாளராக இருந்த அமைச்சர் மூர்த்தியை வந்து மதுரைக்கு அனுப்பிவிடுறாங்க. அவர் தான் வரார். இவர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த போட்டி சமமானமாக வந்துச்சு. அப்போ வந்து அதிமுக கை மட்டும்தான் ஓங்கியிருந்தது. அமைச்சர் நிர்வாகிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விட்டார்ல அவர், ஒழுங்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் சூ வெங்கடேசன் ஒரு 4-5 பேர் கூட இல்லை சார், கம்யூனிஸ்ட்களே இல்லை, யாருமே இல்லை, மனுஷ்கள் இயல்பாகவே இல்லை, பிரச்சாரத்தில் இல்லை, பிரச்சாரத்தில் இல்லை. அதுக்கப்புறம் தான் மூர்த்தி வந்ததுக்கப்புறம் தான் அந்த போட்டிங்கிறது சமமாக போன மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதிமுகவினர் வந்து வேலை பார்த்தாங்க, நல்லா வேலை பார்த்தாங்க. குறிப்பாக அந்த ரெண்டு மாவட்ட செயலர்களும் சரியாக வேலை பார்க்கல. இந்த மாதிரி ராம சீனிவாசனோட பிரச்சாரமும் ஒரு கூட்டம் இருந்தது சார், பெரிய ஆச்சரியம் இருந்தது. சொன்னால் ஆச்சரியம் மாட்டீங்க, சூ வெங்கடேசன் தனியாக போன பிரச்சாரத்தை விட ராம சீனிவாசன் அதிகமாக போன பிரச்சாரத்தில் கூட்டம் இருந்தது சார். ஒரு 500 பெண்கள் 600 பெண்களாக இருந்தாங்க. சூ வெங்கடேசன் போன இடத்துல 10 பேர் 11 பெண்கள் தான் இருந்தாங்க. மதுரையில் ஒரு பழக்கம் இருக்குது சார், தட்டு காசு இங்கே மாதிரி தலைக்கு கிடையாது. தலைக்கு இங்கெல்லாம் வந்து ஆள் கூட்டு வராங்க இல்லையா, அந்த மாதிரி கிடையாது, தட்டுவாங்க. தட்டுன்னா என்னன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஆழத்திட்டு இருப்பாங்க. சாவு ஒரு ஆயா கூட ஆளுக்கு ஒரு ஆழத்திட்டு இருக்கணும் அப்பா ஆரம்ப காலத்தில் வெங்கடேசன் இருந்ததை விட பிஜேபிக்கு கூட்டம் அதிகமா இருந்தது. ஆமா, தட்டு பறந்துருக்கு, தட்டு காசு நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய பண்ணிருக்காங்க சார். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி இருந்துச்சு. சிவகணேசனுக்கு அவ்வளவு மோசமா இருந்துச்சு. மூர்த்தி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த போட்டி சமமானமா இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து வேட்பாளர் சத்யாதேவி பெரிய அளவில் பிரச்சாரம் ஒன்றும் பண்ணலாம். தமிழோட வேட்பாளர் சத்யாதேவி வந்து பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணல. பேரளவில் சில பேர் சீட்டு வாங்கிட்டு ஒதுங்கிட்டாங்க இல்லையா, அவங்களோட சீமா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் இவங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய அளவில் பிரச்சாரம் எதுவும் மேற்கொள்ள. சரி, நம்ம அடுத்து எங்கே போயிடுவோம், தேனி தொகுதி போயிடுவோம். தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் தங்க தமிழ் செல்வனும், அதிமுக சார்பில் நாராயணசாமி, பிஜேபி கூட்டணியில் டிடி விஜயநகரன், நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் மதன் ஜெயபால் இவங்க போட்டிடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேனி தொகுதி அதிமுக இது எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி அதிமுக நிர்வாகிகள் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சொல்கிறாங்க. தொகுதி மறுவரைக்கு பிறகு 2009 மூணு பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. அதில் 2 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ் இவங்களாம் நின்று வெற்றி பெற்ற தொகுதி எம்எல்ஏவா தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆண்டிப்பட்டி உசலம்பட்டினாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஸோ அந்த மாதிரி இது வந்து எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க. யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா நாராயணசாமி அப்படிங்கிறவர் போட்டிருக்காங்க. கட்சியில் 40 வருஷம் அவர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனாலும் அறிமுகம் இல்லாத ஒரு வேட்பாளராக தான் அறியப்படுறாரு. தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆர்பி உதயகுமார் வேறு தொகுதியில் இருந்தாலும் கூட இந்த தொகுதிக்கு பொறுப்பு நபராக போட்டிருக்கக்கூடிய காரணத்தால் இறங்கி தீயாக வேலை பார்த்துருக்காரு. ஆனாலும் ஆர்பி உதயகுமாருக்கு ஈக்குவலாக மற்ற நிர்வாகிகள் வேலை பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. திமுக சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா தங்க தமிழ்ச்செல்வன் போட்டிடுறாரு. திமுக சார்பில் போட்டிடக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வன் இதற்கு முன்னாடி அதிமுகவில் 2009 அதிமுகவில் போட்டிட்டவர். போன எலெக்ஷன் 2019 அமமுக சார்பில் போட்டிட்டவர். இப்போ திமுக சார்பில் போட்டிடுறாரு. கடந்த
இரண்டு முறை தோல்வியினாலும் இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற்றணும்னு சொல்லி தீவிரமாக வேலை பார்க்குறாரு. ஐ பெரியசாமி அந்த தேனி தொகுதியினுடைய திமுகவுக்கு வந்து பொறுப்பாளராக அவர் அமைச்சராக போடப்பட்டிருந்தாலும் கூட உடல்நிலை காரணமாக அவர் இறங்கி தீவிரமாக வேலை பார்க்கலன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா? தேனியில வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அவர்கள் பெருசாக இறங்கி வேலை பார்க்குறாரு. மூர்த்தி வேலை ஆனாலும் கூட மூர்த்தி இறங்கி வேலை பார்த்துருக்காரு. சவாலே விட்டுருக்காரு. இந்த தொகுதியில் மட்டும் தங்க தமிழ்ச்செல்வன் தோத்துட்டாருன்னா நான் வந்து என் பதவியை ராஜினாமா செஞ்சேன். அந்த சவால் அங்கே விடப்பட்டதானா? பாருங்க, மத்த இடங்கள்ல வந்து தேனி தொகுதி மற்ற இடங்கள்ல 300 ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும், ஆனால் மூர்த்தி அவர்களுக்கு சொந்தமான அந்த இரண்டு தொகுதிகளில் மட்டும் 500 ரூபாய் இவருடைய பணமே 200 ரூபாய் கூடுதலா சேர்த்து கொடுத்ததா சொல்றாங்க. ஓஹோ, அந்த மாதிரி தகவல் இருக்கு. இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே இறங்கி வேலை பார்த்திருக்காங்க. ஐ பெரியசாமி அவர்கள் மட்டும் கொஞ்சம் உடல்நிலை காரணமா அவர் இறங்கி வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி தங்க தமிழ்ச்செல்வன் முழுக்க முழுக்க என்ன டார்கெட் பண்ணாரு அப்படின்னா, டிடிவி தினகரன் தான் டார்கெட் பண்ணிருக்காரு. டிடிவி தினகரன் வந்தாருன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, ஏற்கனவே ஜெயிச்சிட்டீங்கன்னு ஓடி போயிட்டாரு அப்படின்லாம் சொல்லி எதுவுமே பண்ணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி 15 வருஷம் கழிச்சுதான் திருப்பி இங்க வராரு. அவரே சொன்னார்ல, அவரே அதே பாசிட்டிவ். 15 வருஷம் கழிச்சு நான் வந்தாலும் வனவாசம் போயிருந்தேன், திரும்ப வந்திருக்கிறேன், நிறைய பண்ணுவேன், ஒரு நேர்மறையான ஒப்பீடு அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டாரு. போன முறை நான் எம்பியா இருந்தப்ப இங்க என்னெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி அவர் கட்டின ஸ்கூலு, அவர் போட்ட காம்பவுண்டு, கோயில்களுக்கு இது மாதிரி வழிபாட்டு தலங்களுக்கு செஞ்ச உதவி அங்க இருந்த ஏப்பா ஏன் நல்லா இருக்கிய நீ என்னப்பா இப்ப தாடி எல்லாம் வச்சுட்டேன் என்னப்பா மீசையெல்லாம் எடுத்துட்டு இருந்த அந்த பக்கம் இருந்து கேட்டுருந்தாங்க ஒரு படத்துல போயிட்டாங்க. ஆனாலும் டிடி தினகரன் தொகுதிகளே சுத்தி சுத்தி வராராம். அப்படியா? இப்பவும் சுத்தி சுத்தி வராராம். கோயில் திருவிழாக்கள், கட்சிக்காரன் கல்யாணம், எந்த ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் எலெக்ஷன் முடிஞ்சும் போயிடுறாரு. என்ன விஷயம் விசாரிச்சா, இவர்கிட்ட டார்கெட்டே இந்த எம்பி எலெக்ஷன் கிடையாது, அடுத்து வரப்போற சட்டமன்ற எலெக்ஷன். இவர் ஒரு தொகுதியிலையும் இவங்க மனைவி ஒரு தொகுதியிலையும் நிக்கிறதுக்கு பிளான் இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப அவர் ஒர்க் உண்மையில அருமையான ஒர்க் தான். முன்ன இருந்தப்ப தேனி, ஆமா, அருமையான ஒர்க். எல்லா இடங்களுக்கு அவர் போவார், எல்லாருக்கும் நன்கு பழக்கமானவர் அவரு. அப்பதான் ஓபிஎஸ் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாரு. அப்பதான் க்ளோஸ் ஆகுறது. எந்த வீடுனாலும், ஒரு கல்யாண வீடு இல்ல வேற ஒரு காது குத்து ஒரு செய்முறைனாலும் போயிருவாரு. அங்க இருக்கிற வழிபாட்டு தலங்களுக்கு நிறைய அவர் உதவி பண்ணிருக்காரு. ஒர்க் வந்து உண்மையில அருமையான ஒர்க் தான். ஆனா பெரிய கேப், லாங் கேப் விழுந்துருச்சுன்றது உண்மைதான். ஓகே சார். ஆனா அவ்வளவுலாம் ஹெல்ப் பண்ணாருன்றீங்க. ஆனா ஓபிஎஸ் வந்து இந்த எலெக்ஷன்ல பெருசா ஹெல்ப் பண்ணலன்னா அங்க இருக்கிற மக்கள், அதான் அவரு தான் அங்க போயிட்டாருன்றீங்களா? அவர் வேட்பாளரா ராமநாதபுரம் அவங்க பையன் இருக்காருல்ல, அவரே ஹெல்ப் பண்ண இல்லாம தெரிஞ்சாரு. அவங்க பையன் ரவீந்திரநாத், அவரும் வந்து பெருசா ஆரம்பத்துல ஒரு நாள், கடைசியில் எலெக்ஷன் முடியறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி இந்த மாதிரி தான் வேலை பார்த்துருக்கதா சொல்லி சொல்கிறாங்க. ஆர்கே நகரில் வந்து டோக்கன் ஃபார்முலா ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால டிடி தினகரன் ரொம்ப நாள் கழிச்சு வெறியோடு இறங்குற காலத்தில் ஏதாவது வித்தியாசமாக பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு கடைசி ஒரு பைசா கூட கொடுக்க என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சா, ரைடு எக்ஸ்ட்ரா போனதாக சொல்கிறாங்க. ஓஹோ, இவர் இது மாதிரி ஏதாவது பண்ணிட போகிறாரு அப்படின்னு சொல்லி தங்கியிருந்த இடம், இவருடைய முக்கியமான ஆட்கள் இருப்பாங்களா 2ம் கட்ட தலைவர்கள், அவங்க தங்கியிருந்த இடம் ரூமு இதெல்லாம் வந்து அடிக்கடி விசிட், பறக்கும் படை, ஃப்ளைங் ஸ்குவாட், இவங்க போயிட்டு விசிட் பண்றது ஏதாவது வச்சிருக்காங்களா, ஏதாவது லிஸ்ட் ரெடி ஆகுதா என்னன்னு பயங்கரமா உளவு பார்த்ததா சொல்றாங்க. அப்படியா? அதனாலேயே இவங்க இப்ப வேணாம், பெரிய அளவுல எதுவும் நமக்கு சர்ச்சை வேணாம், நம்ம போயிடுவோம் அப்படி அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்புல வந்து பணம் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. திமுக, அதிமுக, டிடிவியை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து பிரச்சாரம் வந்து பெருசா செய்யல அப்படின்னு தான் சொல்லி சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சியில டாக்டர் மதன் ஜெயபால் மற்ற தொகுதிகளில் பிரச்சாரம் செய்த மாதிரி நாம் தமிழர் கட்சி இங்க தேனி தொகுதியில பெருசா பிரச்சாரம் செய்யல அப்படின்னு தான் சொல்லி சொல்றாங்க. சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் மட்டும் பணம் கொடுக்கப்பட்டதாகவும், மற்ற கட்சிகள் சார்பில் எதுவும் பெருசா பணம் கொடுக்கவே இல்லை. நிர்வாகிகளை எல்லாருமே நல்லா கவனிச்சிட்டு இருக்காங்க. மற்றபடி வாக்குக்காக பணம் கொடுக்கப்பட்டதாக தகவல் இல்லை.
சரி கார்த்தி, நம்ம விருதுநகர் போயிருவோம். முக்கியமான தொகுதி சார். ஒரு பக்கம் விஜயகாந்தி மகன், ஒரு பக்கம் ராதிகா. நாடகமா? நாடகம். அவர் கூட வாழ்த்து பெற்றார் போல இருக்கு. விஜயகாந்த் பையன் கூட ரெண்டு பேரும் சந்திச்சுட்டு தாக்கல் பண்ற. இன்னொரு பக்கம் மாணிக் தாகூர், ஏற்கனவே ரெண்டு தடவை எம்பியா இருந்தவர். கடும் போட்டி விருதுநகரில் பார்த்தீங்கன்னா, மும்முனை போட்டின்னு நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது தொகுதியை சொல்லணும்னா அந்த தொகுதியை சொல்லலாம். கண்டிப்பாக மும்முனை போட்டி. ஓகே ஓகே. மும்முனை போட்டிங்க, அந்த மும்முனை போட்டிக்கு காரணமும் கேகே சார் தான். ஏன்னா அவர் இல்லைன்னா அது இருமுனை போட்டியாக போயிருக்கும். அப்படியா? அந்த அளவுக்கு மணித்தாருக்கு வேலை பார்த்தாரு. மணித்தாருக்கு கூட்டிக்கிட்டே தான் அலைஞ்சார். 21 எல்லா இடங்களையும் அழைச்சிட்டு போய் வாக்கு கேட்கறது. ஒரு சின்ன ஆரம்பத்தில் சின்ன தயக்கம் கூட இருந்ததாக கேள்விப்பட்டேன் அந்த அணுகுமுறையில். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக வேலை பார்த்தாங்க திமுகவினர் அப்படின்னு. ஏன்னா இவங்க திரும்ப எம்பி அவர்கள் என்ன பிரச்சனை சார், திரும்ப எம்பி வந்து ஏற்கனவே அவங்க எம்பி ஆனதுக்கப்புறம் அவங்களோட முகம் ஒன்று காட்டுவாங்க. அந்த முகம் வந்து நிர்வாகிகளுக்கு மத்தியில், கூட்டணி கட்சியில் இருக்கும் திமுக மாதிரி நிர்வாகிகளுக்கு மத்தியில் ஒரு கசப்பான உணவாக, எப்படியா இருந்தாலும் நீ வருவில்லை என்கிட்ட, அப்போ நான் உனைய பார்த்துக்கிறேங்க மனில் இருப்போம். திரும்ப நீ வேட்பாளர் வச்சுட்டா நீ எனக்கு வேலை பாருன்னு கூப்பிட்றப்ப அந்த ஒரு நிரடல் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி தான் விருதுநகரில் திமுக வந்து வேலை பார்த்துருக்காங்க. குறிப்பாக கேகேஎஸ்ஸோட உழைப்பு, வயதானது பிறகும் கூட அவர் போய் பொதுமக்கள்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காரு சார். அருப்புக்கோட்டில் அவங்க பிரச்சாரம் பார்த்தோம், அவர் போய் பொதுமக்கள்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காரு. இவர் பின்னாடி நின்றுருக்காரு. அந்த மாதிரி தான் பொதுமக்கள்கிட்ட போய் இவரே நின்று பேசிகிட்டு இருக்காரு. நடந்து போய் பிரச்சாரம் பண்ணாங்க. கேகேஎஸ்ஸோட உழைப்புங்கிறது ரொம்ப அதிகம், குறிப்பாக வந்து விருதுநகர் தொகுதியில். இந்த காங்கிரஸ் கட்சியில் வந்து பெரிய அளவில் ஆள் இல்லை சார், அங்கே விருதுநகர் ஆள் இல்லை. எங்கே ஆள் இருக்காங்கன்னு கேட்காதீங்க. விருதுநகர்ல ஆள் இல்லை. ஆனால் முழுக்க முழுக்க திமுக ஒரு கடுமையான வேலை பார்த்தாங்க. குறிப்பாக வெளில இருக்கக்கூடிய அந்த தொழில் சார்ந்த பிரச்சனைங்கிறது விருதுநகர் ரொம்ப அதிகம் சார். அந்த குறிப்பாக தீப்பெட்டி தொழிற்சாலை பிரச்சனை, சீனா பட்டாசு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு பிரச்சனை, குறிப்பாக அந்த காவிரி குண்டாறு பிரச்சனை வந்து எந்த மக்களுக்கு வேணுமோ இல்லையோ விருதுநகர் மக்களுக்கு வேணும். அவ்வளோ காஞ்சி போன ஒரு ஊர். அந்த திட்டத்தை நிறைவேற்றணும் கொடுத்து எல்லா எம்பியுமே கோரிக்கை வைக்கிறாங்க. அங்கே போன எல்லாருமே வந்து அந்த காவிரி குண்டாறு திட்டத்தை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவேன், பேசுவேன். நல்லதங்கால் கதை கூட அந்த மாவட்டத்தை சேர்ந்த கதை தானே? ஆமாம். ஆனால் அந்தளவுக்கு இருக்குது. குறிப்பாக அங்கே இருக்க பட்டாசு தொழிற்சாலைகள் வந்து சீன பட்டாசு வருகைக்கப்புறம் அந்த தொடர்ச்சியான வந்து சரிவு, விலை ரொம்ப, ஊதியம் மிகுந்த குறைவாக, தொழிலாளிகள் தமிழ்நாட்டிலே அதிக குறைந்த விலைக்கு ஊதியம் கிடைக்கிறது வந்து பட்டாசு தொழிற்சாலைக்கு மட்டும் தான் சார். எந்த தொழிலுக்குமே கிடையாது. இல்லை அந்த மாவட்ட மக்கள் ரெண்டு தொழில் சார், தமிழ்நாட்டில் ரெண்டு தொழில் சார். ஒன்று தேயிலை பறிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஊதியம் 230 தான் வரும், ஒரு நாளைக்கு ஃபுல்லாக விளைச்சாலும் டேண்டியில். அதுக்கப்புறம் குறைந்தபட்சம் ஊதியம்னு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான். சிவகாசி ரொம்ப கம்மியான சம்பளத்தை கூட விடு கார்த்தி. உயிரை பழகிற விபத்துக்கள் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது கார்த்தி. வாரம் நடக்குது, எவ்வளவு வெடிச்சு செதறி போயிடுறாங்க. அது ஒரு முடிவே இல்லாம தொடர்ந்து பாதுகாப்பு விபத்துக்கள், பட்டாசு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் மோசமா இருக்கு கார்த்தி. அது தொடர்ச்சியாக வந்து இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்து அந்த தொகுதியில் முக்கியமான பிரச்சனை இருக்குது. சாத்தூர் அதில் தான் வருது, சிவகாசி அதில் தான் வருது, விருதுநகர் அதில் தான் வருது. இந்த மூணு தொகுதிகளையும் அதான் பிரதான தொழில். இந்த மூணு தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க போய் கேட்குறது எல்லாமே, நாங்கள் வந்து இந்த சீன பட்டாசை பேன் பண்ணிடுவோங்கிறாங்க, அப்புறம் வந்து நாங்கள் அந்த குண்டாறு காவிரி திட்டத்தை கொண்டு வருவோம், செழிப்பாக்கிடுவோங்கிறாங்க, எல்லாமே அதான் சொன்னாங்க. ஆனால் இதை வந்து திமுகவுக்கு சார்பில் வந்து திமுக அமைச்சர்களும் திமுக நிர்வாகிகளும் கடுமையாக வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பார்த்த எல்லா இடங்கள்லையும் அவங்களே போய் டோர் டு டோர் கேன்வாஸ்லாம் பண்ணாங்க, பொதுமக்கள் நேரடியாக சந்தித்தாங்க. அதிகமாக பொதுமக்கள் கூடுற திருவிழாக்கள், அதே போல் சந்தைகள், இங்கெல்லாம் கூட பிரச்சாரம் ரொம்ப கடுமையாக பண்ணாங்க, பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் ராதிகா சரத்குமார் அப்படின்னு, இந்த ராதிகா சரத்குமார் பார்க்குறதுன்னு ஒரு கூட்டம் கூடுவாங்கல்ல, ஏய் நடிகர் நடிகை அந்த கூட்டம் கூடுவாங்கல்ல. ஆனால் அவங்களுக்கு செலவு பண்ணாமல் கூட்டம் வந்துச்சு. இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் பையனுக்கும் சரி, விஜயபாரனுக்கும் சரி, ராதிகா சரத்குமாருக்கும் சரி, இவங்க ரெண்டு பேருக்கும் காசெல்லாம் கொடுக்க வேணாம். ஏய் நமக்கு தெரியும் கூட்டம் கூடனா ஓட்டு ஆகாதுன்னு, நம்ம எத்தனையோ தலைவர் வந்துட்டு போயிட்டாங்க, சும்மா நடிகருன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஆனால் ராதிகா சரத்குமார் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் பாலிடிக்ஸ் சார். நேராக போகிறது, அந்த தீபிடி தொழில் வண்டி நிறுத்துறது, உள்ளே போகிறது, நான் தான் அவங்க சித்தி வந்திருக்கேன், எல்லா இருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா பெண்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. தினைக்கு ராதிகா சந்திக்கிறாங்கல்ல, தினந்தோறும் சின்னத்தறி மூலயமா அவங்க ராதிகா தினைக்கு சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த கம்யூனிகேஷனுக்கு தினைக்கு இருக்கு அவங்களுக்கு. அவங்கள பார்த்தோம் ஒரு பயங்கர மகிழ்ச்சி, அவங்க கூட போட்டோ எடுத்துட்டு ஜாலியாக. அவங்க கூட ஒரு கூட்டத்தில் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்களே ராதிகா, பார்த்தியா நீ? அவங்களுக்கு மகிழ்ச்சி கொள்ளலாக்களுக்கு
அமைதியா அந்த சடத்துக்கு வரச்சுக்கிட்டே எங்க சித்தப்பாவான்னு கேட்கலையா கேட்டிருப்பாங்க, இவரும் கூட தானே இருந்திருப்பாரு. ஆனா பெரிய அளவுல பிஜேபி ஒர்க் பண்ணல சார், பெரிய அளவுல ராதிகா வந்ததை பிஜேபி விருதுநகர் பிஜேபி மாவட்டம் விரும்பல தான் நினைக்கிறேன். அப்படி ஏன்னா பிஜேபி காரங்க பெருசா வரல, பின்னாடி கார்ல வந்திருந்தாங்க இறங்கி வந்து ஓட்டு கேட்கற அந்த மாதிரிலாம் கிடையாது. இவர்களை தாண்டி ராதிகா சரத்குமார் இவர்களை தாண்டி பிஜேபியினர் அங்கு பிரச்சாரம் செய்யல, தனிப்பட்ட விதத்தில் எந்த ஒரு பிரச்சாரமும் செய்யல. இவங்க போன இடத்துல ஒரு குறைந்தபட்ச மக்கள் கூட்டத்தை பாஜக காரு தானே, நீ என்ன பாஜக காரங்க வேலை செய்யல இல்ல, இவங்க புது பாஜக இல்ல, புது பாஜக புது பாஜக இல்ல, அது நிறைய அணி இருக்கு தெரியும், ஓபிசி அணி அந்த அணி இந்த அணி, புது பாஜக புது அணின்னு. ஓ அப்படி வந்தவங்க, சரி சரி. அவங்கள வந்து பெருசா வந்து என்ன சரத்குமார் பிஜேபியில இணைஞ்சா கூட அங்க இருக்க பிஜேபி நிர்வாகிகள் ஒரு பிஜேபி காரவே ஏத்துக்கல, அது ஒரு இது இருக்கு. அதான் அண்ணாமலையே சொல்லிட்டாரு, டெல்லியில உங்க உதவி தேவைப்படுதுன்னு என்ன, அதனால வந்து அவர் பெருசா ஏத்துக்கல. ஆனா ஒரு சில நாடார் சங்கங்கள் நேரடியாக ஆதரவு தெரிவிச்சாங்க ஒரு சில நாடார் சங்கங்களை வந்து சரத்குமார் அணுகினார், அவங்க வந்து நேரடியாகவே ஆதரவு தெரிவித்தாங்க. சின்ன சின்ன கூட்டங்கள் மூலயமா நேரடியாக சரத்குமார் வர வச்சு ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொன்னாங்க. அதுவும் அங்கே ரெண்டு சமூக மக்கள் பிரதானமாக இருக்காங்க, ஒருத்தர் நாடார் சமூகம், இன்னொன்று தெலுங்கு பேசக்கூடிய சமூகம். இல்லை சார், முக்குளத்தோர் இருப்பாங்க, முக்குளத்தோர் இருக்காங்க, தெலுங்கு பேசக்கூடிய சமூகம், தெலுங்கு பேசக்கூடிய, அது இவங்களுக்கு ஒரு சாதகமான அம்சம் ஆயிருது. என்ன தெலுங்குலாம் போய் ஓட்டு கேட்டாங்க சார், அவங்க நாதியா பேசுவாங்கல்ல, தெலுங்குலாம் ஓட்டு கேட்டாங்க, ஒரு சில இடங்கள்லாம் போய் கேட்டாங்க. விஜயபிரபாரன் பார்த்தீங்கன்னா சார், ஒரு எல்லா பாயிண்ட்லையும் அரசியலில் ரொம்ப ரொம்ப சின்ன பையனாக இருக்காப்ல, அவரை வந்து தூக்கி சுமந்து வந்து ராஜேந்திர பாலாஜி தான். தமிழ்நாட்டிலே வந்து தேமுதிக வேட்பாளருக்காக அதிமுக இவ்வளோ வேலை பார்த்தது வந்து விருதுநகரில் பார்க்க முடியும், எந்த தொகுதியுமே நீங்கள் பார்க்க முடியாது, கடுமையாக வேலை பார்த்தது. ராஜேந்திர பாலாஜி வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இவரை கூட்டிக்கிட்டு அலையிறது. அதே மாதிரி நாங்கள் ஒரு ஹோட்டலில் அப்பு ஹோட்டலில் ஹோட்டலில் தங்கியிருந்தார், ஏதாவது பார்க்கக்கூடிய சூழல் போய் பார்த்தோம். இவர் வந்து மேலே எங்க கூட பேசிட்டு இருக்காரு, நாங்கள் முடிச்சுட்டு கீழே வர ஒரு 200 மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் இவரோட வருகைக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. ஓ அந்த அளவுக்கு வந்து ஒரு பரோட்டா வாங்கி ரெண்டு பேரும் ஒன்னா வந்து சாப்பிட்டாங்க, இல்ல ஒரு இடத்துல போய் பரோட்டா சுட்டாங்க, அப்புறம் அதை அவங்களே சாப்பிட்டாங்க, ஒரே தட்டுல அதான் சுட்ட பரோட்டா சுட்ட. ஏன்னா அந்தளவுக்கு வேலை பார்த்தாங்க சார், கடுமையான வேலை வந்து ராஜேந்திர பாலாஜி பார்த்தாரு. ரொம்ப டஃப், பயங்கர டஃப் கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் என்ன ஒரே பிரச்சனைனா, எங்கே போனாலும் விஜயபிரபாரன் போயிட்டு கேப்டன் மக்களுக்காகவே வாழ்ந்தார், விஜயபிரபாரனும் மக்களுக்காகவே வாழ்வேன், இதை தவிர வேறு எதுவுமே பேசல தெரியல அங்கே இருக்க. ஆனால் ராதிகா சரத்குமார் அவ்வளோ மக்கள் பண்ணியிருக்காங்க இந்த தொகுதி பத்தி, தொகுதி சொந்தமா பேசுனதா சொல்றாப்ல அன்பாரு, மக்க பண்ணிருக்காங்க தொகுதியில இருக்க பிரச்சனை எல்லாம், ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தானே. அந்த அளவுக்கு விஜயபாரன் பண்ணல, பட் ஆனா இது ஒரு மிகப்பெரிய மும்முனை போட்டியா விருதுநகர் இருக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்லுவேன். களம் 40-40 யார் உங்கள் எம்பி நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகிறது, நாளையும் நிகழ்ச்சி தொடரும், இணைந்திருங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.